நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ரியாலிட்டியில் ஒரு மிடில் கிளாஸ் கார் இல்லைன்னா, ஒரு என்ட்ரி லெவல் கார்னு வச்சுப்போம், உங்களை அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி இட போகிறாங்க? எப்படி பார்ப்பாங்கன்னா, நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கேன், இன்னும் கார் வாங்கலையா, ஓ நான் ஏதோ கார் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேனே அப்படின்ற மாதிரி இட் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் த லைஃப். வேறு எப்படி பார்க்கப்படுது? ஃபினான்ஷியலாக என்னமோ, நம்ம இப்போ என்கிட்ட கார் இல்லை அப்படின்னா நம்ம அப்பா என்னமோ சம்பாதிக்க மாதிரியும், ஃபினான்ஷியலாக நாங்கள் ஒரு தரம் தரக்குறைவாக இருக்கிற மாதிரி அவங்களே அவங்க மைண்ட் செட்டில் வச்சுப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு. மிடில் கிளாஸ்கிட்ட ஒரு கார் இல்லைனா எப்படி பார்க்கப்படுறாங்க? வேறவங்களுடைய எண்ணத்தோடு எங்களுடைய எண்ணம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். வி அவர் செல்ஸ் ஃபீல் கிரேட் வித் அ கார். Car would build an image of a family in the society. Okay, car build an image of a family, yes. Your living is not complete. அதாவது வந்து ஏதோ ஒன்று குறை இருக்குது. பார்க்க எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் கார் இல்லை. அப்படின்னா இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் லிவிங். ஓ, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் லிவிங். இட்ஸ் அ சோஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே. சார், சக்ஸஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. கார் இல்லைனா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவங்க கார் இன்னும் எடுக்கலனா மேபி இஸ் நாட் வெரி சக்சஸ்ஃபுல், அதை வச்சே டிக்ரேட் பண்றாங்க. கார் இல்ல அப்போ சக்சஸ்ஃபுல் இல்லங்கற மாதிரி பாக்குறாங்க. ஆமா, தே பிரஷரைஸ் அஸ். அதாவது யார் கார் வாங்களையோ அவங்கள, அட என்னப்பா ஒரு கார் தானே, இப்பெல்லாம் என்ன இவ்வளோ கட்டினா இவ்வளோ இஎம்ஐயில் யூ கேன் ஜஸ்ட் அஃபோர்ட், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் வாங்குறாங்க இப்போல்லாம் அப்படின்னு கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுக்குறது அடுத்தவங்க. கார் வச்சிருக்கிறவங்க கார் வாங்காதவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது. ஒரு மிடில் கிளாஸ் நீங்கள் கார் வச்சுருந்தேன்னா உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஆஃபீஸில் வந்து இப்போ நம்மளுடைய லெவலில் இருக்கிறவங்க எல்லோரும் கார் வச்சிருக்கிறச்சே, நம்ம கார் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இலக்காரமாக பார்க்குறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம டீமோட ஒரு வெளியில் போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம் அப்படின்னா காரில் போய் இறங்கினா தான் அந்த ஹோட்டல்காரனே மதிக்கிறான். இல்லாட்டி கார் இல்லாமல் போனோம்னா ஒரு பைக்கில் போனோம்னா சார் அப்படி ஓரமாக நிறுத்திட்டு வாங்க அப்படின்றாங்க. காரில் போனோம்னா சார் வாங்க சார். ஓகே.